அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் புதிதாக தொழுநோய் பாதிப்புக்குள்ளோனர் எண்ணிக்கை 23.75% அதிகரித்துள்ளது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மருத்துவ கண்காணிப்பை விரிவுபடுத்தியதன் மூலம் காரணமாக அந்த விகிதம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெப்ரோசி பேஷண்ட் வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சுகர் பேஷண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ்டாக இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ இதில் வந்து இப்போ என்ன என்னென்ன மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் 1983 வந்திருக்கு. அதன் கீழ் நோயாளிகளுக்கு முதன் முதலில் டாப்சோன் மருந்து வழங்கப்பட்டது. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம் எலைசா டெஸ்ட்னா என்ன. ஸோ எலைசா அப்படின்றது என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து வைரஸ் டிடெக்ஷனுக்காக இருக்கிற டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து HIV டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டாட் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா TBக்கு வந்து பார்த்துருப்போம், டியூபர் க்ளோசிஸ்க்கு, சரிங்களா. ஸோ இங்கே வந்து டாப்சோன் அப்படின்ற இந்த மருந்து வந்து வழங்கியிருக்காங்க. எதுக்கு வழங்கியிருக்காங்கன்னா லெப்ரோசிக்கு. அதைத் தொடர்ந்து ரிபாம்சின், குளோபசாயின், டாப்சோன் ஆகிய மூன்று மருந்துகள் அடங்கிய கூட்டு மருந்து சிகிச்சை 1983 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த டாப்சோன் அப்படின்ற இந்த மருந்து. கடந்த 1991 அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டு மருந்து சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டது, தற்போது வரை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் படிக்கும்போது இந்த வருஷம், அதாவது நேஷனல் லெப்ரோசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் வந்து 1983, அதில் வந்து அந்த மெடிசன் பேர் வந்து டாப்சோன் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம் குறித்த சர்வதேச கருத்தரங்கை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடன், அதாவது CICT அப்படின்றது, அதாவது இதுக்கு என்ன எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸு. ஸோ எந்த வருஷம் தமிழை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 2004. ஸோ நேற்று கூட பார்த்துருப்போம் தெலுங்கு புஷ்கரில் வந்து ஃபெஸ்டிவல் நடந்தப்போ எப்போ வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ தெலுங்கு வந்து 2008, சான்ஸ்கிரிட்டு 2008, சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், CICT அப்படின்றது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியமான தொல்காப்பியம் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டதை அடுத்து இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட்குவார்டர் வந்து மைசூரில் இருந்திருக்கும், இப்போ வந்து தமிழ்நாடு சென்னையில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், சரிங்களா. க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்ப்போம், அரசியலமைப்பில் உள்ள பின்வரும் எந்த பிரிவு 7வது அட்டவணையுடன் தொடர்புடையது அப்படின்னா சரத்து எண் 246, அதாவது ஆர்டிகல் 246. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூலில் 7th ஷெட்யூல் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது யூனியன் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் யூனியன் ஸ்டேட்ஸுக்கு ரெண்டு பேரும் எந்தெந்த விதமாக எல்லாம் வந்து அதோட பவர்ஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பற்றி சொல்கிறதான் இந்த ஷெட்யூல் 7, சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் நியூஸ், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது, 2013. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் TNPSC கேட்டிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு ஹெட் யாருன்னு கூட கேட்கலாம். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பினாக்கி சந்திர கோஷ் அப்படின்றவர் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வங்கியால் மிஷன் ஹர் பேமெண்ட் டிஜிட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா RBI தான். ஸோ RBIக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆக்ட் மூலியமாக வந்திருக்குன்னா 1934. இதை இந்த பேங்க் வந்து எது மூலியமாக வந்திருக்குன்னா அம்பேத்கர் எழுதின புக்கு த ப்ராசஸ் ஆஃப் ருபி அப்படின்ற அந்த புக்கு மூலியமாக தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ரிசர்வ் வங்கி 75 கிராமங்களை தத்தெடுத்து அவற்றை டிஜிட்டல் பணம் செலுத்தும் கிராமங்களாக மாற்றும் 75 டிஜிட்டல் கிராமங்கள் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 75 அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் வந்து இந்த 75 அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்லாண்ட்ஸும் உங்களுக்கு 75 தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்,
பிரிட்டனில் இருந்த இந்திய மாணவர்களிடையே சந்திப்பு புள்ளியாக செயல்பட்ட இந்திய இல்லம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அது பார்த்தீங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படின்னு சொல்கிறது. இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எங்கே வரும்னா ஐஎன்எம்ல வரும், சரிங்களா? இந்தியன் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்தியன் ஹவுஸ் இல்லைனா இந்தியா ஹவுஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஐஎன்எம்ல. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் எந்த மாநிலங்களில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சரிங்களா? ஏபி, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கானா, இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நடுவில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை மற்றும் தொழில் முனைவோர் விழா, அதாவது ஃபைன், இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ், GNZ-11 செய்திகளில் காணப்பட்டது, இது எந்த வகையின் தொலைதூர பொருள் அப்படின்னா விண்மீன் மண்டலம், அதாவது கேலக்சி. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த வேர்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இது எதை பற்றினது அப்படின்னு கேட்கலாம். ஸோ விண்மீன் மண்டலம், அதாவது கேலக்சியை பற்றி நம்ம வந்து பால்வெளி மண்டலம் இது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது மில்கிவே கேலக்சினா தான் உங்களுக்கு பால்வெளி மண்டலம் அப்படின்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பாதுகாப்பு நிதி மற்றும் பொருளாதாரம் பற்றிய சர்வதேச மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது அப்படின்னா சி புதுடெல்லி. ஸோ நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஃபரன்ஸும் வந்து உங்களுக்கு நியூ டெல்லி தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் போடலாம். ஸோ ரேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்த்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், NCR பகுதியில் செயல்படுத்தப்படும் இந்தியாவின் முதல் அதிவேக பிராந்திய ரயில் சேவையின் பேர் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் அரை அதிவேக பிராந்திய ரயில் அப்படின்றது, முதல் நாளே நம்ம வந்து அந்த நியூஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேபிட் எக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால நியூஸ்க்கு வந்து நம்ம முக்கியமாக அது கொடுக்கணும். கோன் பெயிண்டிங் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்டு? இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ். இந்த கோண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். ஸோ இந்த கோண்டு வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த கோண்ட் பீப்புள் வந்து ஒரு 2-3 ஸ்டேட்ஸில் வந்து கம்பைண்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து மெயினாக மத்திய பிரதேஷில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் வந்து போடணும். ஸோ இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.